மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் அனாட்டமிக் செவி வழி தொடு சிகிச்சையாளர் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் ஐயா. வாழ்க வையகம். இப்போ வந்து மன ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் வந்து இது மூலியமாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் வந்து மனதையும் வந்து நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான் வந்து உடல் இயக்கமே வந்து ஒழுங்காக இயங்கும். நான் சொல்கிறதுங்க, ஒருத்தர் வந்து நான் பேசுகிறதே அவர் புரியாது, அவர் அந்தளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டார், அவருக்கு நான் குணப்படுத்த முடியாது. பட்டு கொஞ்சம் டென்ஷன் கோபம் பயம் இருக்கும், அவங்களெல்லாம் குணப்படுத்திடலாம். நான் சொல்றது, அவர் வாட்டுக்கு இங்கே உட்காந்துருப்பாரு, நான் என்ன சொன்னாலும் அவருக்கு ஒரு அதை லிசன் பண்ணவே இல்லை. இவரே என்னால் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றேங்க. ஏன்னா நான் சொல்றது புரியணும், இப்போ உங்களுக்கு பேசும்போது புரியுது, உங்களுக்கு புரியல நான் எப்படி குணப்படுத்துறது. ஸோ நான் சொல்றது, பிறவியில் ரொம்ப மோசமான மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நான் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க கேட்கவே இல்லைன்னா அவங்கள மட்டும் தான் குணப்படுத்த முடியாது. மற்றபடி சிம்பிளா இருக்கிற இந்த சைக்காட்டிக் டிசீஸ் எல்லாம் குணப்படுத்த முடியும். எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றது இல்லை, குப் எடுத்து உரம் வச்சுக்கோங்க. இனிப்பு சாப்பிட்டா சக்கரை நோய் வரும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. உப்பு சாப்பிட்டா பிபி வரும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டா கிட்னி கழுவுறும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் சாப்பிடாதீங்க, எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க, கொழுப்பு வந்துடும் சொல்கிறாங்களா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல் நோய் வருமாமா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. பூமி கீழே வேலை எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாதாமா, உரம் தூக்கி வச்சுக்கோங்க. நான் கேட்குறேன், எதை சாப்பிடுங்க அப்புறம்? இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டை பார்த்து பயமுறுத்துறாங்க. நான் கேட்குறேன், எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பழங்கள் சாப்பிடலாமான்னு. நான் கேட்குறேன், வேற என்ன சாப்பிடுவீங்க அப்புறம்? பழங்களையே சாப்பிடலாமான்னு எப்போ கேள்வி வருதோ நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதை விட பழத்தை விட பழங்களை விட உலகத்தில் எந்த பொருள் நல்லது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உணவு பார்த்து பயப்படுறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கசப்பு இனிப்பு உப்பு காரம் எல்லாத்துக்கும் தட்டில் போடுங்க, சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது, உப்பு சேர்த்திக்கணும், உப்பு சேர்த்தியும் குணமாகும். நம்ம உடம்புக்கு உப்பு வேணும், இனிப்பு வேணும், கொழுப்பு வேணும், எல்லாமே வேணும். பிரச்சனை எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன், நம்ம தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்களா கிடையாதுங்க, உணவில் எது வேணாலும் சாப்பிட்லாம். ஒரு சில பேர் பாருங்கள், கொத்து புரோட்டா ஆனியன் ரோஸாக சாப்பிட்ருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு சில தயிர் சாப்பாடாக சாப்பிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். ஒருத்தர் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவாங்க, கேன்சர் வந்துடும். இதுக்கு என்ன காரணம், இவங்களுக்கு சாப்பிட தெரியுது, அவங்களுக்கு சாப்பிட தெரியல. அதனால் நான் என்ன சொல்லணும்னா, உணவில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்களே கிடையாது, என்னென்னா சாப்பிடுங்க உணவில், ஆனால் ஒழுங்காக சாப்பிடுங்க. அப்போது நம்ம பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று கோல் மாதிரி அரைச்சி தண்ணி இல்லாமல் சாப்பிட்டோம்னா எது சாப்பிட்டாலும் நல்லபடியாக ஜீரணமாகும். அடுத்தது எவ்வளவு சாப்பிட்ணும் ஒரு கேள்வி. எல்லோரும் பெரிய கணக்கு போட்டிருக்கோம், காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடணுமாமா, கணக்கு போடுறேன். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ விஷயமா தெரியுமா? 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டா இருக்கு, ஒரு வீட்டு அப்பளமா இருக்குல்ல, 4 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, உங்கள் வீட்டில் இட்லி இவ்வளோ பெருசு இருக்கு இவ்வளோ பெருசு யாரும் கேட்டாங்களா? ஸோ இப்படிலாம் அளவெல்லாம் பார்க்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்க 750 மில்லிகிராம் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு, தராசு வச்சுக்கீங்களா உட்காந்துட்டு? இப்படிலாம் அளவெல்லாம் பார்க்க முடியாது. மனசுக்கு பிடிச்சமாரி ஆஸ்திரை சாப்பிடுங்க, இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கூலி வேலை செய்கிறாரா இல்லை பேங்க் மேனேஜரா செக்யூரிட்டியான்னு கேட்டுட்டு நீங்கள் அளவு பார்க்குறீங்களா? ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அதிகமாக சாப்பிடுவீங்க, ஒரு நாள் காரில் போகிறீங்க கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அளவெல்லாம் கிடையாது. பசி எடுத்தால் சாப்பிட்ணும், ஆசை தீர மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும். இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோயும் இருக்காது. ஒரு வேளை அளவு வேணும்னு சொன்னால் ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்கள் வீட்டு நாய்க்கு 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கி போடுங்க, அது பாதி சாப்பிட்டு நடந்து போகும். பார்த்துருக்கீங்களா, 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு போட்டுட்டேங்கிறக்காக அது கஷ்டப்பட்டு சாப்பிடாது, அது பாதி நடந்து போகும். இதுலேருந்து என்ன புரியுது, ஒரு நாய்க்கு தெரியுது எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறது, நமக்கு தெரிய மாட்டேங்குது.